கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னமும் அவருடைய வழிகாட்டுதலும் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தங்கியிருப்பதாக. ஒரு தேசத்து ராஜா ஒருத்தருக்கு ஒரு மகன் ஒருத்தர் இருந்தாராம். இந்த ராஜாவினுடைய மகன் வந்து அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணத்திற்கு போக ஆசைப்பட்டாராம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தன்னுடைய தகப்பன் என்ன பண்ணாரானா, தன்னுடைய மகனுடைய பிரயாணத்திற்கு உதவியாக அந்த பகுதியினுடைய அந்த பட்டணத்தினுடைய அந்த ரூட்டு காட்டக்கூடிய அந்த மேப்பை கொடுத்தாராம். அதாவது பாதை காட்டும் வரைபடத்தை கொடுத்தாராம். இவரும் அதை பேக்கில் வாங்கி வச்சுட்டு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருந்தாராம். இப்படி அவருடைய பிரயாணம் போய்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென அவருக்கு எந்த ரூட்டில் போகணுன்னு தெரியாம அவர் யோசித்து வேற ஏதோ ஒரு ராங் ரூட்டில் போனதுனால அவர் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக போகிறதுக்கும் பதிலாக, அதாவது 10 நாள் பயணத்துக்கு பதிலாக 50 நாளுக்கு மேலே அவருடைய பயணம் வந்து ரொம்ப சிரமமாக முடிஞ்சுதான். இதனால் ரொம்ப சோர்ந்து போனாராம். ஈவன் அந்த பட்டன் அவர் போக வேண்டிய இடத்துக்கும் போக முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே யோசித்து கலங்கி கொண்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் தன்னுடைய தகப்பன் கொடுத்த அந்த வரைபடத்தின் ஞாபகம் வந்ததான். உடனே இந்த வரைபடத்தை எடுத்து என்ன பண்ணார்னா, சூரியனுடைய உதவியாலும் தனக்கு தரப்பட்ட அந்த வரைபடத்தின் உதவியாலும் சரியான பாதையை கண்டுபிடித்து அதற்கு பின்பதாக அவர் எங்கே போய் சேரணுமோ எளிதாக இந்த வரைபடத்தின் துணையை கொண்டு போய் சேர்ந்துட்டாராம். இன்றைக்கும் இதே போல தான் அநேக ஜனங்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நல்லா தொடங்குறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கும் பொழுது அவர்கள் செல்ல வேண்டிய அந்த பயணமானது எப்படி போகணும்னு தெரியாமல் இருப்பதனால அவங்க நிறைய அந்த பகுதி போன இடத்துலையே சுற்றி சுற்றி வந்தோம். அவங்களால போக வேண்டிய அந்த டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆக முடியல. அதனால் அவங்க கலங்கி போய் சோர்ந்து போய் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர்கள் வந்து விரக்தியோடு வாழக்கூடிய அநேக ஜனங்களை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடருவோம், சரியான இடத்திற்கு போய் சேருவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரும் என்ன பண்ணார்னா, நமக்கு அவர் ஒரு வரைபடத்தையும் இந்த நீதியின் சூரியனையும் கொடுத்திருக்கிறார். அதாவது மனிதனுக்கு வழிகாட்டும் இந்த வேதாகமத்தையும் நீதியின் சூரியன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்காக கொடுத்திருக்கிறபடினாலே நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வரைபடத்தை நாம் கையில் எடுத்து நாம் அந்த வரைபடத்தினுடைய வழிகளை பார்த்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோமே. ஆனால் இந்த நீதியின் சூரியனும் நமக்கு வழிகாட்டி நாம் செல்ல வேண்டிய பயணத்துல சரியான இடத்துல சென்று நாம் ஒரு வெற்றி உள்ள ஒரு பாதையை அடையக்கூடியவர்களாக இருப்போம். எனவே இன்றைக்கும் பாதை இல்லாமல் வழி தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? உடனே இந்த நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சமாக வைத்துக் கொள்ளுங்கள். அவர் கொடுத்த இந்த வேத வசனமாகிய வரைபடத்தை உங்கள் வாழ்க்கையிலே எடுத்து ரீட் பண்ணி அது சொல்லுகிறபடி உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடர்வீர்களே. ஆனால் நிச்சயமாகவே அது சரியான இடத்துல நீங்கள் கடினமா இல்லாதபடி கஷ்டப்படாதபடிக்கு அது சரியான நேரத்தில் சரியான இடத்துல கொண்டு போய் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, நீங்கள் சந்தோஷத்தோடு உங்கள் ஓட்டத்தை முடிக்க அது உதவியாக இருக்கும். எனவே இந்த நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவையும் அவர் நமக்கு கொடுத்த அவருடைய வசனத்தையும் நாம் பின்பற்றுவோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒரு எளிதான பயணமாகவே அமைந்துவிடும். நம்முடைய வரைபடமாகிய இந்த பாதை காட்டி என்று சொல்லக்கூடிய புத்தகம், சங்கீதத்தின் புத்தகம் 119:105 என்ன சொல்லுகிறது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். எங்கள் வழிகாட்டியாகிய எங்கள் கர்த்தாவே, நீர் கொடுத்த உம்முடைய வரைபடமாகிய உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து அதன்படி எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடரவும், நீர் வழிகாட்டி இருக்கிறபடி, நீர் சொல்லி இருக்கிறபடி உம்முடைய வழியிலே பாதையிலே நடக்கவும், நீர் எங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சமாக வந்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதை நீர் எங்களுக்கு காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.